Welcome aspirants. Thumbnail click பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம TNPSC exams இல்ல SSC exams இல்ல bank exams இல்ல எந்த competitive exams prepare பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே 8th 9th 10th அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சம்திங் நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க இந்த வீடியோஸ்ல அப்படினு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைக், கமெண்ட் மறக்காம இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? So cube of a number. First cube அப்படினா என்னன்னு நமக்கு தெரியும் நான் நம்பறேன். ஓகே, அதுக்கான சின்ன டெஃபினிஷன் மட்டும் கொடுத்துறேன். cube அப்படின்றது என்னன்னா ஒரு நம்பரை அதே நம்பரால 3 முறை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய சொல்யூஷன் தான். சரிங்களா? இங்க எக்ஸாம்பிள் பாருங்க 2 மட்டும் கொடுத்திருக்கேன். So 2 உடைய cube அப்படின்றது 2^3 அப்படினு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். சரிங்களா? So which means 2 × 2 × 2. இதே மாதிரி சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னா 3 2 இருக்கு அதனால 3 2 6 னு போடுறாங்க. அப்படி கிடையாது. மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. 2 2s are 4, 4 2s are 8 தான் வரும். சரிங்களா? ஒரு நம்பரை அதே நம்பரால 3 முறை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய வேல்யூக்கு பேர் தான் அந்த நம்பருடைய கியூப். தமிழ்ல வந்து இத கணம் அப்படினு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்ல வந்து கணம் அப்படினு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் வர்க்கம்னு சொல்றோமோ அந்த மாதிரி கியூப் நம்பர்ஸ் வந்து கணம் அப்படினு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ 5 உடைய கணம் அப்படினு கேட்டாங்கன்னா 5 கியூப் இஸ் nothing but 125. 5 × 5 × 5. So in the cube of a number எல்லா டைம்லயே நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணுமா சார் அப்படினு கேட்டினா எஸ், நம்ம சிங்கிள் டிஜிட்டல்ல மல்டிப்ளை பண்ணி போடணும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 9 நம்பர்ஸ்க்கான கியூப் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பேசிக்கான விஷயம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 9 நம்பர்ஸ்க்கான கியூப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம 2 digit நம்பரோட கியூப் வந்து எப்படி ஷார்ட்கட் மெத்தட்ல போறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம கத்துக்க போறோம். சரிங்களா? சோ வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல உங்களுக்கு மொத்தமா 4 டிஃபரண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேங்களா? 4 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா நம்பர்ஸ். ஐ அம் டாக்கிங் அபௌட் only 2 டிஜிட் நம்பர் தான். நம்பர்ஸ் 1ல ஸ்டார்ட் ஆகும் பொழுது, அதாவது உங்களுடைய 11 12 13 14 இதெல்லாம் வந்து 1ல ஸ்டார்ட் ஆகும் இல்லீங்களா? அந்த நம்பருக்கு நம்ம எப்படி கியூப் கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி டைப் 2 வந்து நம்பர் வந்து 1ல முடியும். 21 31 41 51 அந்த மாதிரி நம்பர் 1ல முடியும் பொழுது என்ன நம்ம ஃபார்மட் யூஸ் பண்ண போறோம். and then ஒரே டிஜிட்டா இருந்ததுனா, ஒரே டிஜிட் in the sense உங்களுக்கு 22 33 44 அந்த மாதிரி ஒரே டிஜிட் இருந்தா எப்படி யூஸ் பண்ண போறோம். and then generalize a common method for different numbers. 32 இருக்கு, 65 இருக்கு, 79 இருக்கு, அந்த மாதிரியான நம்பருக்கு எல்லாமே காமனா வந்து போட போறோம். சரிங்களா? சோ ஒவ்வொண்ணு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், டீச் பண்ணுவேன். கொஞ்சம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. you can understand this easily. ஓகேங்களா? ஒரு டைப்லயே நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். சரிங்களா? சோ இப்போ வீடியோக்குள்ள போய்லாம். ஃபர்ஸ்ட் டைப் 1 பாருங்க. நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஓகேங்களா? நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணனும் அப்படினா, இப்போ நான் வந்து நார்மலா 12 கியூப் னு எடுத்துக்கறேன். சரிங்களா? நான் வந்து என்ன பண்றேன், 12 கியூப் எடுத்துக்கறேன். இப்போ 12 கியூப் அப்படினும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன எழுதணும், இங்க வந்து நீங்க 4 கேட்டகரியா நீங்க தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க. இப்போ இந்த 12 கியூப்ல இந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க, 2 ம் அப்படியே போட்டுக்கோங்க. அங்க 1 2 இருக்குனா இந்த 1 2 தனித்தனியா போட்டுக்கோங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணனும், இந்த 2 டபுள் பண்ணி, அதாவது 2 உடைய ஸ்கொயர் எழுதுங்களேன். 2 உடைய ஸ்கொயர் என்ன? 2 2s are 4. again 2 உடைய கியூப் என்ன? 8. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதுவீங்க, செகண்ட் நம்பர் அப்படியே எழுதுவீங்க. இத நீங்க அப்படியே மல்டிப்ளை/2 எழுதணும். again அங்க இருந்து மல்டிப்ளை/2 தான், which is nothing but cube of your first number. சோ இதுதான் வந்து நீங்க எல்லா ஸ்டெப்புக்கும் பண்ணனும். அடுத்து என்ன சார் பண்ணனும் அப்படினு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதையும் அடிச்சிடுங்க. இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அடிச்சிட்டு இங்க நடுவுல இருக்கிற நம்பரை டபுள் பண்ணி கீழே எழுதிக்கணும். அதாவது 2 டபுள் பண்ணா என்ன வரும்? 4 வரும். 4 டபுள் பண்ணா 8 வரும். இந்த செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது நான் சொன்ன அந்த 4 டைப்புக்கும் காமன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் மாறுமே தவிர, நீங்க செகண்ட் ஸ்டெப் எழுதுறீங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பருக்கான பேலன்ஸ் அடிச்சிட்டு நடுவுல இருக்கிற நம்பரை நீங்க டபுள் பண்ணி போறீங்கல்ல, இந்த செகண்ட் process செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது நான் சொன்ன அந்த 4 டைப்புக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். சம் ஆன்சர் வரப்போகுது பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க 8 8 4 12. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டெப்லயும் ஒரு டிஜிட்டுக்கு நீங்க எழுதும் பொழுது ஒரு டிஜிட் மட்டும் தான் எழுதணும். மற்றது எல்லாமே அங்க கேரி ஓவர்ல போயிடும். இப்போ 8 4 12 போது நம்ம 12 போடக்கூடாது. 12க்கு 2 மட்டும் போட்டுட்டு 1 இங்க கேரி ஓவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணா 7 வரும். இந்த 1 அப்படியே வந்துடும். ஸோ உங்களுடைய ஆன்சர் வந்து 12³ is 1728. பிகினிங்ல உங்களுக்கு வந்து இதை போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஒன்ஸ் நீங்க சம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு 2 3 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அசால்ட்டாக நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? சோ இத மட்டும் நான் ரிப்பீட் பண்றேன். இன்னும் அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். இதை மட்டும் ரிப்பீட் பண்ண கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படியே வரும். 1 2 2 ஸ்கொயர் பண்ணி போடுங்க, 2 கியூப் பண்ணி போடுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் அடிச்சுட்டு மிடில் நம்பரை நீங்க டபுள் பண்ணி கீழே எழுதணும். அப்புறமா ஆட் பண்ணிட்டே வரணும். ரைட் சைட்ல இருந்து நீங்க ஆட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ டைப் 1ல செகண்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். 17 கியூப் போடுறேன்னு வச்சுக்கோங்க. டைப் 1 என்ன சொன்னேன் நம்பர் எல்லாமே 1 ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னேன் சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டு இருக்கேன் சோ இப்போ என்ன பண்ணனும் 1 எழுதிக்கணும் 7 எழுதிக்கணும் 7 உடைய ஸ்கொயர் நம்பர் 49 7 உடைய கியூப் நம்பர் என்னப்பா 343 ஆ 49 × 7 தான் 7 உடைய கியூப் நம்பர் சோ 9 63 6 7 28 34 சோ 343 புரிஞ்சுதுங்களா yes இப்போ இத அப்படியே அடிச்சிருங்க இதையும் அடிச்சிருங்க டபுள் பண்ணிக்கோங்க 7 டபுள் பண்ணா 14 14 டபுள் பண்ணா 98 புரியுதுங்களா சோ அடிஷன் தான் பண்ண போறோம் சோ இந்த 343 ல 3 ஐ மட்டும் நீங்க எழுதிட்டு 34 இங்க போட்டுக்கணும் நல்லா கவனிங்க 3 ஐ மட்டும் ஒரு டிஜிட் தான் நீங்க இறக்கணும் ஓகேங்களா சோ மீதி 34 அப்படியே இங்க கேரி ஓவர் பண்ணிக்கோங்க இப்போ இத ஆட் பண்ணுங்க பாப்போம் இத ஆட் பண்ணா உங்களுக்கு என்னமா வரும் நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணி தான் போடணும் ஓகேவா 9 8 17 21 க்கு 1 மிச்சம் 2 அடுத்து 9 7 16 17 18 so 181 வருது அப்போ 1 மட்டும் போட்டுட்டு இந்த 18 இங்க தள்ளிடுங்க சரிங்களா 18 14 32 32 39 க்கு 9 மிச்சம் 3 வந்துரும் 3 1 4 so answer 4913 நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க அடிஷன் நீங்க 2 டிஜிட் பண்ணலாம் இல்ல 3 டிஜிட் எப்படி வேணா பண்ணலாம் ஆனா நீங்க ஒரு நம்பர் மட்டும் தான் எடுக்கணும் மீதி நம்பர் பக்கத்துல கொடுத்துறணும் இங்க எப்படி நான் 343 ல 3 வச்சிட்டு 34 கொடுத்தனோம் அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்லயே எனக்கு டோட்டல் 181 வருது அதுல 1 மட்டும் வச்சிட்டு 18 அப்படியே கொடுத்துட்டேன் அந்த 18 ஆட் பண்ணுங்க 18 14 32 32 + 7 39 சின்ன சின்ன நம்பர் இருக்கும்போது நம்ம ஈஸியா அடிஷன் பண்ணிக்கலாம் அப்படிதானே சோ அங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணாதீங்க சரிங்களா ஏற்கனவே சொன்னதுதான் ஆரம்பத்துல போடும்போது டஃபா தான் இருக்கும் உங்களுக்கு டஃபா தான் தெரியும் பட் நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி சரிங்களா சோ ஓகே போனஸ் ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்றதுல நான் போனஸ் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் அடுத்தடுத்த டைப்ல தர மாட்டேன் இது ஃபர்ஸ்ட் டைப் பண்றதெல்லாம் தரேன் இப்போ 15 எடுத்துக்கோங்க 15 க்கு கியூப் 1 எழுதணும் 5 அப்படியே எழுதணும் அதுதான் தள்ளி எழுதுறேன் சரிங்களா ப்ளேஸ் வாரிஸ் வரணும் நீங்க ஆட் பண்ணனும்துக்காக 1 5 5 ஸ்கொயர் பண்ணா 25 25 மறுபடியும் மல்டிப்ளை பண்ணா 125 அதாவது இது வந்து செகண்ட் நம்பருடைய ஸ்கொயர் செகண்ட் நம்பருடைய கியூப் இப்போ அதே மாதிரி இங்க அடிச்சிருங்க டபுள் பண்ணிக்கோங்க 5 டபுள் பண்ணா 10 25 டபுள் பண்ணா 50 முடிஞ்சதா இப்போ பாருங்க 5 மட்டும் வெச்சிக்கிறேன் 12 இங்க கொடுத்துறேன் அது எங்க ஒண்ணா எழுதிக்கோங்க மேலே இல்ல கீழேயோ 50 75 85 87 87 க்கு 7 மிச்சம் 8 புரியுதுங்களா எப்படி எழுதணும் ஒரு நம்பர் தான் எழுதணும் இன்னொரு நம்பர் பக்கத்துல கொடுத்துறணும் அதே மாதிரி 10 18 23 க்கு 3 மிச்சம் 2 2 1 3 சோ 3375 தான் 15 உடைய கியூப் நம்பர் புரியுதுங்களா சோ இது டைப் 1 நம்பர் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் 1 ல வந்ததால சரிங்களா இப்போ டைப் 2 க்கு போய்லாம் ஐ होप யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் First type உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா இப்பவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க இப்போ டைப் 2 நம்பர் ends with 1 னா உங்களுக்கு எந்த கேட்டகரியில வரும்னா 21 31 41 51 இதுதான் இது வந்து ரொம்ப ஈஸிங்க நம்ம அங்க பண்ணோம்ல அதோட உல்டா தான் இது இப்போ 41 கியூப் எடுத்துக்கறேன் இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல பண்ணீங்கல அங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்ல பண்ண போறீங்க அது ஒண்ணு தான் நமக்கு டிஃபரண்ட் நான் எக்ஸாம்பிள் மட்டும் பாத்துறேன் பாருங்க 1 4 அப்படியே போடுங்க இப்படி எழுதணும் 4 டபுள் பண்ணா அதாவது 4 ஸ்கொயர் பண்ணா 16 4 கியூப் பண்ணா 64 நல்லா கவனிங்க ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் தான் எழுதுறோம் கீழே எழுதும்போது தான் நம்ம டபுள் பண்றது இந்த process சேம் தான் நான் போன தடவையே சொன்னேன் செகண்ட் ஸ்டெப் processன்றது சேம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் என்ன பண்றீங்கன்னா கியூப் பண்ணி நீங்க எழுதணும் 1 4 அப்படியே எழுதிக்கோங்க புரியுதுங்களா சோ அந்த ஆர்டர் அப்படினது ரொம்ப முக்கியம் is it clear now so 1 4 4 ஸ்கொயர் பண்ணா 16 16 again 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 64 ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் இப்போ அதே process பண்ணுங்க 1 8 4 12 க்கு 2 மிச்சம் 1 32 48 49 9 மிச்சம் 4 64 4 68 சோ இதுதான் வந்து 41 உடைய கியூப் நம்பர் நீங்க வேணா கால்குலேட்டரோட செக் பண்ணி பாத்துக்கோங்க புரியுதுங்களா சோ நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 க்கு என்ன process பண்ணமோ அதே தான் நம்பர் ends with 1 க்கு பண்றோம் provided the difference is we are doing the process completely from right to left அப்படியே உல்டா ஓகேங்களா இன்ன ஒரு எக்ஸாம்பிள் போய்லாமா இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க ஐ will give you some easy one நான் 31 கொடுக்கிறேன் 31 பாருங்க சோ 1 3 3 ஸ்கொயர் பண்ணா 9 3 கியூப் பண்ணா 27 அடிச்சிருங்க அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க 9 டபுள் பண்ணா 18 டபுள்னா என்னது மல்டிப்ளையிங் பை 2 பண்றோம் 3 டபுள் பண்ணா 6 ஆட் பண்ணுங்க 1 9 இப்போ பாரு கேரி ஓவர் இல்ல சோ கேரி ஓவர் இல்லன்னா ஒரு பிரச்சனை கிடையாது 1 அப்படியே வரும் 6 3 9 அப்படியே வரும் 18 9 18 27 மிச்சம் 2 இது ஆட் பண்ணினா 29 முடிஞ்சது 29791 தான் உங்களுடைய ஆன்சர் புரிஞ்சுதுங்களா yes I hope you understand type 2 also type 1 உங்களுக்கு புரிஞ்சுச்சுனா type 2 ultimately easy சரிங்களா. செகண்ட் ஸ்டெப்ன்றது நான் முன்னமே சொன்ன மாதிரி எல்லா டைப்புக்கும் காமன் தான், நீங்கள் டபுள் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை வந்து எம்டி வச்சுட்டு மிடில் நீங்கள் டபுள் பண்ணி எழுதணும். தேர்ட் டைப் போயிடலாங்களா? இப்போ தேர்ட் டைப் பாருங்களேன். தேர்ட் டைப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. சேம் நம்பர், சேம் நம்பர் எங்கெங்கெல்லாம் சார் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 22 க்யூப், 33 க்யூப், 44 க்யூப், இந்த மாதிரி 99 க்யூப் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அல்டிமேட்லி ரொம்ப ஈஸிங்க. 22 க்யூப்னா நீங்கள் எதையுமே எழுத வேணாம், டேரெக்டாகவே 2 உடைய க்யூபை 4 டைம் எழுதிக்கோங்களேன். 2 உடைய க்யூப் என்ன? 8 8 8 8. இப்போது ஆஸ் யூஷுவல் இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே டபுள் பண்ணி எழுதிக்கோங்க, ஆட் பண்ணிவிடுங்க, சம்ம முடிஞ்சுதான். ஈஸி. அந்த நம்பருடைய க்யூபை நீங்கள் ரிப்பீட்டாக எழுதணும், ஓகேங்களா? 8 8 8 8 க்யூபை தான் எழுதுகிறேன் நான், வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அடிஷன் பண்ணுங்கள். 8 16 8 24க்கு 4 மிச்சம் 2, 26க்கு 6 மிச்சம் 2. இந்த பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது, 10,648. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 22 × 22 × 22 உட்காந்து மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 மினிட்டாவது ஆகும். பட் இதில் நீங்கள் மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கூல் பசங்களை எல்லாமே இஃப் யூஆர் மோர் தென் 18 அப்படின்னா கண்டிப்பாக 15 செகண்ட்ஸ் இஸ் ஃபார் என்ஆஃப் டு கம்ப்ளீட் திஸ் கொஸ்டின். க்யூப் நம்பர் அவ்வளோ குயிக்காக நம்மளால் இந்த மெத்தடில் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ க்யூப் எல்லாத்தையும் ஒன்றா எழுதுறீங்க, டபுள் பண்ணி ஆட் பண்ணிடுறீங்க, சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ நான் கொஞ்சம் பெரிய நம்பர் எடுத்துக்கலாமா, சேலஞ்சிங்காக எடுத்துக்கலாம். இப்போ 66 க்யூப்னு வச்சுக்கோங்க. 6 உடைய க்யூப் என்ன? 216. எப்படி வந்து போன கொஸ்டினில் வந்து நம்ம 8 8 8 8ன்னு போட்டோமோ 2 க்யூபுக்கு, இங்கே அதே மாதிரி 216 216 216 216ன்னு போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இதே அடிச்சுட்டு டபுள் பண்ணிக்கோங்க. 216 டபுள் பண்ணால் 432, இதுவும் 432, சரிங்களா? அடிஷனில் திரும்பவும் சொல்கிறேன், அடிஷன் தான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு டிஜிட் மட்டும் தான் எடுத்துக்கணும், மீதி டிஜிட் எத்தனை வருதோ அதை பக்கத்து ஸ்டெப்பு கொடுத்துடணும், சரிங்களா? இப்போ இங்கே 216 இருக்குது, இதில் 6 மட்டும் எடுத்துக்கோங்க, மீதி 21 இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 6 1 7 8 என்னது 9ஆ? அதே மாதிரி இது ஒரு 6, இது ஒரு 6. இப்போ இங்கேயுமே 9 வச்சுக்கிட்டு இந்த 66 இங்கே கொடுத்துடணும், ஒரு டிஜிட் மட்டும் இறக்கிக்கோங்க, இந்த 66 இங்கே கொடுத்துடணும். அதேமாரி இதை டோட்டல் பண்ணுங்கள். 66 நான் மேலே போட்டுட்டோமா, கேரி ஓவர் எப்போ நீங்கள் மேலே எழுதிக்கோங்க. 66 இங்கே எழுதிட்டேன், ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணுங்கள். 6 6 12 14க்கு 4 மிச்சம் 1 6 7 10 11க்கு 1 மிச்சம் 1 714 வருதா? அப்போ இந்த 4 இங்கே கொடுத்துட்டு 71 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இது 2 8 7 வருது, அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சது. ஸோ 2 8 7 4 9 6. அடிஷன் எல்லோரும் ஈஸியாக பண்ணுறோம்ல, அது அடிஷனில் தப்பு பண்ண மாட்டேங்குன்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அடிஷனில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அடிஷன் தான் பேசிக் உங்களுக்கு, ஓகே? ஸோ இதில் எதுவும் பண்ணக்கூடாது. லாஸ்ட் மெத்தட் போயிடலாங்களா? டைப் 3 புரிஞ்சுதுங்களா? ஸோ 3 டைப் முடிச்சிட்டோம். நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகுறது, நம்பர் 1ல் முடிகிறது, அடுத்து சேம் நம்பருமே. இப்போது டைப் 4 வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கன்வீனியண்ட்டான ஒன்று, டிஃப்ரெண்ட் நம்பர். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது, அதாவது டிஃப்ரெண்ட் நம்பரில் ஃபாலோ பண்ண போகிற மெத்தட் அப்படின்றத நீங்கள் ஈவன் யூ கேன் யூஸ் இட் ஃபார் த ஃபஸ்ட்டு 3 மெத்தட் ஆல்சோ, ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் ரேண்டமாக கொடுக்குறேன். இது 32 க்யூபு, ஓகேங்களா? இல்லை 45 க்யூபு, இல்லை ஒரு 63 க்யூப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது எப்படி போகிறேன் நல்லா கவனிங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? பட் கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் நம்பரில் அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடுக்கு, இந்த டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டு 3 டைப்பில் இருக்கிற நம்பருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேயுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், அதே நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ இது என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட் நம்பரை க்யூ பண்ணிக்கோங்க, 27ஆ? 3யை க்யூ பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் நம்பர் லாஸ்ட்டில் க்யூ பண்ணி போடுவோம், கடைசியில் போடணும், சரிங்களா? அப்போ 2வை க்யூ பண்ணால் என்ன வரும்? 8. ஸோ கடைசியில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பரை க்யூ பண்ணி ஃபஸ்ட்டில் போடுங்க, லாஸ்ட் நம்பரை க்யூ பண்ணி லாஸ்ட்டில் போடுங்க. அடுத்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நம்பருடைய ஸ்கொயரை செகண்ட் நம்பரில் மல்டிப்ளை பண்ணலாம். கவனிங்க, ஃபஸ்ட் நம்பருடைய ஸ்கொயரை, இப்போ 3 இருக்குன்னா 3 ஸ்கொயரை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 3 ஸ்கொயர் 9 9 2 சார் 18 இப்படி போடணும். அடுத்து ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் நம்பரால் க்யூப் பண்ணணும். அப்போது என்ன வரும்? சாரி, ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4 4 3 சார் 12. இது எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a³ + 3a² bன்னு போடுவோம், ஞாபகம் இருக்குங்களா? அதில் ஒரு மெத்தட் வரும், a³ + 3a² b + 3ab² + b³ போடுவோம்ல, அதுதான் இங்கே ஃபார்முலான்னு சொல்லாம நம்ம அத ட்ரிக் னு சொல்லி கொடுக்கிறோம். சோ a கியூபுக்கு நான் இங்க 27 போட்டுட்டேன், b கியூபுக்கு நான் இங்க 8 போட்டுட்டேன், a2b தான் நான் இப்ப எழுதுறேன். a2b ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு செகண்ட் நம்பரால மல்டிப்ளை பண்றேன், அடுத்து செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரால மல்டிப்ளை பண்றேன். சோ 3 2 எனக்கு 9 2 18 கிடைக்கும், 3 2 எனக்கு 3 4 12 கிடைக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் இதையும் டபுள் பண்ணி போட்டுக்கோங்க. 18 டபுள் பண்ணால் 36, 12 டபுள் பண்ணால் 24. அவ்வளோதான். இப்போ ப்ராசஸ் அதே தான். மொத்ததெல்லாம் 8 24 36 6 மிச்சம் 3 36 39 49 57 7 மிச்சம் 5 27 5 32 சமம் முடிஞ்சிச்சு. 3 2 7 6 8 தான் இந்த சமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? எஸ், நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். டோன்ட் வரி, நான் இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இப்போ இதை கவனிங்க. 54 போயிடலாமா? பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கற்றுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் போகும்போது பெரிய பெரிய நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5 கியூப் பண்ணால் 125, 4 கியூப் பண்ணால் 64, கடைசியில் போட்டுக்கோங்க. இப்போது 5 ஸ்கொயர் பண்ணி 4 மல்டிப்ளை பண்ணோம். 5 ஸ்கொயர் எவ்வளோமா? 25, 25 × 4 100. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணி 5 மல்டிப்ளை பண்ணோம். எவ்வளோ? 16, 16 × 5 எவ்வளோமா? 5000 80 வருமா? 80. செக் பண்ணிக்கோங்க. 5000 30 மீதி 3. இப்போ இதையும் அடிச்சுட்டு இவங்களை டபுள் பண்ணுங்கள். 100 டபுள் பண்ணால் 200, 80 டபுள் பண்ணால் 160. ஆல் தான் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 4 மட்டும் இங்கே எழுதிக்கோங்க, மீதி 6 இங்கே கொடுத்துருங்க. அப்போ இது என்ன வரும்? 6 வரும். 246 வருதா? எஸ், 246ல் 6 வச்சுக்கிட்டு மீதி 24 இங்கே கொடுத்துருங்க. அப்போ இது 324 வரும். சரியா? 300 324, 324ல் 4 வச்சுக்கிட்டு 32 இங்கே கொடுத்துருங்க. அப்போ இது 157 வரும். ஸோ 157 464 தான் இதோடைய ஆன்சர். 54 கியூபுடைய ஆன்சர். இந்த மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிற நம்பருக்கும், அதாவது 21 31 வர நம்பராக இருக்கட்டும், இல்லை 13 14 வர நம்பராக இருக்கட்டும், இல்லை 22 55 அந்த மாதிரி நம்பராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு 3 டைப்பில் வர நம்பருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வரும். யூ கேன் செக் இட் பை யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி கொஸ்டின், கடைசி எக்ஸாம்பிள் போயிடலாம். இன்னும் ஒன்று மட்டும் நான் போடுறேன். ஷால் ஐ ஸ்டார்ட் வித் 30 ஏதாவது நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். 30 என்ன போகலாம்? 7 போயிடலாமா? எஸ், 37 போயிடும். 37 கியூப் பாருங்கள். ஸோ 3 கியூப் பண்ணால் 27 வரும், 7 கியூப் பண்ணால் 343 வரும். 3 ஸ்கொயர் பண்ணுங்கள், 7 மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 7s are 63. அடுத்து 7 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 3 மல்டிப்ளை பண்ணோம். 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. 49 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 3 27 மிச்சம் 2 147 வருது. ஸோ 147 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இதை அடிச்சிருங்க, இதையும் அடிச்சிருங்க, டபுள் பண்ணுங்க பார்ப்போம். 147 டபுள் பண்ணால் 150 300 294 வரும். 63 டபுள் பண்ணால் 126 வரும். அவ்வளோதான்ப்பா. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க பார்ப்போம். 3 அப்படியே போட்டுக்கோங்க, 34 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 7 8 15 5 மிச்சம் 1 17 7 மிச்சம் 1 475. அப்போ 5 மட்டும் போட்டுட்டு 47 இங்கே கொடுத்துருங்க. அடுத்து 7 3 10 16 6 மிச்சம் 1 10 13 3 மிச்சம் 1 236 6 மட்டும் கொடுத்துட்டு 23 இங்கே கொடுத்துருங்க. 27 23 50. ஸோ 50653 தான் இதோடைய ஆன்சர். நானும் கையோட செக் பண்ணிக்கிறேன் ஆன்சர் கரெக்டானு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்களாக ஒரு ரேண்டமாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் இல்லை 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிட்டு நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் இருக்குல்ல, கால்குலேட்டர் வச்சு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். எஸ், 50653 ஆன்சர் கரெக்ட். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் விசிபிள் டு யூ ஆர் நாட். ஓகே, ஸோ 4 டைப் முடிச்சிருக்கோம் கியூப் நம்பர். இதே மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஐ எம் கோயிங் டு ரிவியூல் ஒன் பை ஒன். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சிஜிஎலுக்காக எஸ்எஸ்சி சிஜிஎலுக்காக ஒரு தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அங்கேயும் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு தான் வரேன். அலாங் வித் யுவர் மேக்ஸ் ட்ரிக்ஸோடு சேர்த்து எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸையும் நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். லைக் ஜென்ரல் டாபிக் வைஸ் ஜென்ரல் மேக்ஸுடைய டாபிக்ஸுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். அதையுமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய வியூஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ்லாம் வந்தால் தான் ஐ வில் கெட் மோட்டிவேட்டட் டு போஸ்ட் மோர் வீடியோஸ் ஃபார் யூ ரெகுலர்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். மேக்ஸிமம் வீக்லி 3 or 4 வீடியோஸ் நான் டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக போடுவேன். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு இட். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு லேர்னிங்கோடு சந்திக்கலாம். பை பை.